மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய போராட்ட குணம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வேகமாக செயல்பாடுகள் இருப்பது, ஒரு துடிப்பு, இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாக இருக்கும். ஆனால் இதை வந்து ஹார்மனைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது, ஹார்மனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ஒரு காட்டுத்தீ போல் இருந்தால் எதற்கும் பயனில்லை. அதே ஒரு அடுப்பில் வந்து ஒரு அழகாக பர்னர் வச்சு அந்த தீயை எரிக்கும் பொழுது அது வந்து நமக்கு சமையல் செய்வதற்கு உதவியாக அமைகிறது. அது போன்றுதான் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு ஒருங்கிணைப்போடு நீங்கள் செயல்படும் பொழுது சிறந்த வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் நிதானமாக செயல்பட வெற்றிகள் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு செயல்பாடுகளை வைக்கும் பொழுது உள்ளதும் கெட்டுவிடுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். அவசரத்தையும் கோபத்தையும் கைவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல செல்வம் மிகுதியாகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும், எந்த ஒரு பேச்சு வன்மையும், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகளையும் தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். புதிய எண்ணங்கள் உருவாகும். எந்த ஒரு காரியத்தையும் வந்து திறம்பட செயல்பாடுகளால் வெற்றியை அடைவீர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ரொம்ப சிறப்பானதாக அமைந்து நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில், நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானித்து செயல்பட வெற்றிகள் சிறப்பாக அமையும். மிருகஷீட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றிகள் ஏற்படும், சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் புதிய வண்டி வாகனங்களை வாங்குவது, விற்பது, தொழிலில் வந்து சில புதிய முறைகளை புகுத்துவது, வழக்கமான செயல்பாடுகளிலிருந்து மாறுபட்டு நம்ம சில புதிய முயற்சிகளை தொடங்குவது போன்ற எல்லா விஷயத்துக்குமே சிறப்பான தினமாக இருப்பதால் வழக்கத்திலிருந்து மாறுபட்டு செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு தெய்வ அனுகூலத்துடன் நல்ல ஒரு சிறப்பான பலன்களும் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அற்புதமாக பலனளிக்கும். எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு வெற்றிகள் நமக்கு, பல்வேறு இடத்திலிருந்தும் நமக்கு வரக்கூடிய உதவிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அற்புதமான தினம். இந்த தினத்தில் வந்து நீங்கள் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நினைத்தபடி உங்களுடைய சாதனைகள் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோதனையான காலகட்டமாகவும், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்த வெற்றிகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு நேரமாகவும், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தடைகள் எல்லாம் வரலாம், நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேரலை பொறுத்தவரையில் குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் நிலவும், பண வரவு வந்து சேரும். சில நேரங்களில் எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு இருக்கும், அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லலாம். எனக்கு இந்த செலவை நான் தான் ஏற்றுட்டு பண்ணி ஆகணும் என்று நினைக்கும் பொழுது அந்த செலவுகளை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு பணம் வந்து சேர்வது மனசுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய முயற்சிக்கு பரிபூர்ணமான நல்ல பலன்கள் ஏற்படும்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம், மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்று வாய்ப்புகள் ஏற்படும், எண்ணிய எண்ணம் போல் செயலும் அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளும் தாமதங்களும் வரலாம். உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம், அற்புதமான வெற்றிகள் ஏற்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு நாள், நண்பர்களால் ஒரு அற்புதமான உதவிகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணமும் உங்களுக்கு வந்து சேரும், நீங்கள் தீட்டக்கூடிய திட்டங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப சிறப்பாக அமைந்து உங்களுக்கு நல்ல லாபங்களை தரக்கூடிய வகையில் அமையும். குறிப்பாக ஷேர் ட்ரேடிங் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப லாபகரமாக அமையக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனக்குழப்பங்களும் மனக்லேசங்களும் வரக்கூடிய தினமாக இருப்பதால் நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்கும், ஆனால் அது சுப செலவுகளாக அமையும். தொழிலில் சில நேரங்களில் இப்போ தொழில் அதிபர்களாக இருந்தால் சில ஓவர் ஹெட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது சில விஷயங்களை நம்ம முதலீடு செய்து அது பின்னால் வரக்கூடிய லாபத்திற்கு ஒரு அடிப்படையாக அமையும், அது போன்ற சில செலவுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் நம்ம பிரயாணத்தை மேற்கொள்வதால் வரக்கூடிய செலவுகள், ஆனால் இந்த செலவுகள் எல்லாமே ஒரு அடிப்படையை கொண்டது, பின்னால் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய அளவில் அது உருப்பெறும் என்று உறுதியாக நம்பலாம். அதனால் சிறப்பான ஒரு தினமாகத்தான் இதை கொள்ள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு வெற்றிகளை எல்லாம் தரக்கூடிய தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருந்து நல்ல வெற்றிகளை தரக்கூடிய தினமாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். நம்ம நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றுமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நண்பர்களால் ரொம்ப ஒரு அற்புதமான காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அளவு நண்பர்கள் ரொம்ப உறுதுணையாகவும் ஒத்துழைப்பும் தருவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் லாபத்தில் வந்து முடியக்கூடிய அளவில் சில சூழல்கள் உருவாகும். நமக்கு தொடர்ந்து வந்த தோல்விகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு தன்மையை இந்த தினம் காட்டுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு காலகட்டம், சிறப்பான மாற்றங்களை எல்லாம் எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் நடக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு, நிதானமான ஒரு செயல்பாடுகள் அவசியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், நல்ல மாற்றங்கள் நிகழும். உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. அதனால் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம் என்று கொள்ளலாம். இதில் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மனசில் வந்து ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை காண்பிக்கின்றன. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய புகழ், ஒரு ஒளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் மின்னலை போல ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம்.
ஆன்மீகம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினம். அதனால் நீங்கள் க்ஷேத்திரங்களுக்கு போய் வருவதற்கோ, இல்லை இறை வழிபாட்டில் ஈடுபட்டு அதனால் மன நிம்மதி பெறுவதற்கோ, இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களாலே விளக்கி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு திண்மையை பெறுவதற்கோ இது ஒரு அற்புதமான காலகட்டம். அருமையான சில நிகழ்வுகளால் சந்தோஷப்படுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காலுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் உங்களுடைய பக்தி மார்க்கம் உங்களுக்கு கை கொடுக்கும், இறை நம்பிக்கை உங்களுக்கு கை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படின்னு வர்றதுனால முக்கியமாக நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னிச்சையாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், குறிப்பாக நீங்கள் வேலையில் இருக்கும்பொழுது சில நேரங்களில் நீங்களாக சுயமாக சில முடிவுகளை எடுத்துருவீங்க, ஆனால் மேலதிகாரி அதில் வந்து குற்றம் குறைகள் கண்டுபிடிக்கக்கூடும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்கள் செயல்பாடுகளை வைத்து கொள்ள வேண்டியது நலம். ஏன்னா எல்லாருமே நன்மை கருதி செய்தாலும் அதில் ஒருத்தர் வந்து பலியாடாவார்கள், அந்த பலியாடு நீங்களாக இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம். அதனால் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. மற்றபடி ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சில சிறப்பான மாற்றங்களை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் நிதானம் தேவை. அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகள், சில நேரங்களில் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான சில நல்ல தகவல்கள், சில முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு போன்ற விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. எந்த ஒரு காரியத்திலும் வந்து சிறப்பான ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருப்பதால் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு நல்ல சுபங்களை தரக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், சிறப்பான வெற்றிகள் சுப நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியான வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே உங்களுக்கும் அமையும். சிறப்பான தினமாகவே இது அமையக்கூடும்.